நான் கோரம்பட்டி டாக்டர் நடராஜன் பேசுகிறேங்க. கடந்த 45 நாளாக ஆங்கில மருத்துவம் பார்க்கலாம், மற்ற இயற்கை மருத்துவம், சித்த மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், இயற்கை விவசாயம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாட்டில் பார்த்தீங்கன்னா 75% பேருக்கு மூட்டு வலி இருக்குதுங்க. முழங்கால் வலி, இடுப்பு வலி, கழுத்து வலி, ஏதோ ஒரு வலி இருக்குது. யாருமே சந்தோஷமாக இல்லை. பெரியவங்கள ஆண்களுக்கு வருது, பெண்களுக்கு வருது, சின்ன குழந்தைகளுக்கு மூட்டு வலி வருது. இது மாதிரி நிறைய பேர்த்துக்கு இது பிரச்சனை வந்துருக்குது. இன்றைக்கி ஒரு நாயாளி பார்த்தேன், கேரளாவுக்கு வந்து 30 வயசு. அப்புறம் வந்தார், வந்து பார்த்தா முழங்கால் வலியினார். இன்னையா 30 வயசில் சின்ன பையனுக்கு வலி வருன்னு பார்த்தா முழங்கால் கையில் பிடிச்சிட்டு காலை முன்னாடி பின்னாடி ஆட்டச்சினேன். ஆட்டினா கட்ட வேண்டிய மாதிரி கடக்கு முடங்குது. என்ன ஆச்சு, என்ன இந்த வயசில் இது மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால், அவர் சொல்கிறார், 3வது மாடியில் குடியிருந்தாராம். தினம் தெரியாது மேலே கீழே ஏறி இறங்க வரான். அடிக்கடி மேலே ஏறி லிஃப்டெலாம் கிடையாது, ஏறி இறங்க அது ஒரு பிரச்சனை. அப்புறம் டீசல் புல்லட் வச்சுருந்துருக்கார், அதை போட்டு உதச்சி உதச்சி காலை முட்டியை தேஞ்சி வச்சு, சின்ன வயசுலேயே 80 வயசுலேருந்து 30 வயசுலேயே போயிட்டுது. அப்புறம் எல்லாம் உரம்லாம் சொல்லி, அப்புறம் உணவெல்லாம் உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னே, உணவு எனக்கு புளிச்சா ரொம்ப பிடிக்குங்க, புளிக்குழம்பு ரொம்ப பிடிக்கே. அப்புறம் இது மாதிரி புளி சார்ந்தப்பட்டது, புளி ரசம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்னாரு. அப்புறம் வேறு என்ன பிடிக்கும்னு கேட்டேன், எனக்கு கோழி, முட்டை, மீன், கருவாடு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க அப்படின்னாரு. தேனை ஏதோ ஒன்றும் இல்லாமல் சாப்பிட மாட்டோம்னாரு. ரொம்ப போச்சு, நம்ம எது வேணாம்னு சொல்கிறோமோ அதெல்லாம் அவர் செய்கிறார் அப்படின்ட்டு சொன்னேன். புளி சுத்தமாக ஆகாதுங்க, புளி அதிகமாக சேர்த்துனோம்னா மூட்டு வலி வரும். சின்ன வயசுனாலும் முட்டை அந்த இதில் ஜவ்வு தேஞ்சு போயிடும். கிராமத்தில் அந்த காலத்தில் பழம் சொல்லுவாங்க, காட்டு புளி கடிச்சு கடிச்சு கொள்ளும், ஓட்டு புளி ஒரு குறுக்கி கொள்ளுமா, அதாவது ஓட்டில் நம்ம சமையலில் பயன்படுத்துகிற புளி முட்டிகள் தேய்ச்சி விடும், அதனால் அந்த புளி ஆகாதும்பாங்க. புளி இப்போ நம்ம தக்காளி விட்டுக்க அப்படி சொன்னேன், புளி விட்டுருங்க, புளி இப்படி சாப்பிட்டீங்கன்னா நல்லாகாது, தக்காளி சேர்த்திங்கன்னு சொல்லிட்டு அசைத்து சுத்தமாக விட்டுருங்க, ஒரு 6 மாதத்தை அப்புறம் வேணால் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் சாப்பிட்டாலும் ஆட்டுக்கறிதையும் சாப்பிடணும், சித்தரில் அந்த காலத்தில் சொல்லியிருக்காங்க, ஆட்டுக்கறி நல்லது, குளிர்ச்சியானது. அப்புறம் அது இல்லாமல் நம்ம கோழி, முட்டை, மீன், கருவாடு எல்லாமே வாத பொருளுங்கிறாங்க. முழங்கால் முட்டி எல்லாம் வாதத்தோட சேர்ந்தது, வாத பொருள் சேர்த்துனா வாதம் அதிகமாகச்சுன்னா முட்டி வலிக்கும், முழங்கால் வலிக்கு, இடுப்பு வலிக்கு, கழுத்து வலிக்கு, எங்கே தோல்பட்ட வலிக்கு, எங்கே வேலை வலிக்கும், அதனால் அதில் உடச்சினேன். உடச்சல முடியும், அப்புறம் சொல்லிட்டு அப்புறம் உணவு முறையெல்லாம் சொல்லி கொடுத்தேன். இன்றைக்கி காலையில் வந்து வெள்ளை பூசணிக்காய், வாழைத்தண்டு, அப்புறம் வெள்ளி வேலை இதில் மூணாம் போட்டு மிக்சியில் விட்டு அரைச்சி குளவிட்டு தண்ணி விட்டு அடிச்சிங்கன்னா ஜூஸ் மாதிரி ஆயிரம் வடிட்டு காலை விரத்தில் தினசரி சாப்பிடுங்க. இரவு வந்து பச்சை காய்கறிகள், பழங்கள் மட்டும் சாப்பிடுங்க, முளைக்கட்டின பயிர் சேர்த்திங்க. மதியம் வந்து சிறுதானிய உணவு மட்டும் சாப்பிடுங்க. இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்கள் வலி சீக்கிரம் குறைஞ்சிரும். அப்புறம் அதே மாதிரி இது ஆசையத்தில் கொஞ்ச நாளைக்கு விட்டுருங்க வேண்டாம் சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம மருந்தெல்லாம் கொடுத்தேன். நம்ம அமிர்த செஞ்சு பஞ்சகவியம், அப்புறம் அது இல்லாமல் முழங்கால் வலிக்கு கருவற சஞ்சீவி தைலம், அப்புறம் கூட மூலிகைப்பொடி, கருப்பப்பொடி, சஞ்சீவி மூலிகைப்பொடின்னு ஒரு பொடி இருக்குது, அதெல்லாம் கொடுத்தோம். கொடுத்து தேய்ச்சி வச்சு அனுப்பியிருக்கோம். இது மாதிரி நிறைய கேஸுக்கு நம்ம சொன்னதெல்லாம் கொடுத்து நம்ம உணவு முறையெல்லாம் இது பண்ணுற போது ஒரு 2 மாதத்துலேயே வலி நல்லா போயிடுது. ஒரு அம்மாவுக்கு அப்படித்தான் இடுப்பு வலி இருந்ததுங்க, ஜவ்வு விலகிட்டுது. L4 L5ல ஜவ்வு விலகிட்டுது. டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அதனுடைய கோயம்புத்தூரில் மூட்டு வலிக்குன்னா பெரிய ரொம்ப ஃபேமஸான ஆசிரியர், இந்தியா பூரா வயலில் வர்றாங்க, வெளிநாட்டிலேருந்து வர்றாங்க, ரொம்ப இது பிரசத்தமான மருத்துவமனை. அப்புறம் அங்கே போய் காட்டினாங்க, ரொம்ப ஜவ்வு பிதுங்கி போச்சுங்க, ஒன்றும் பண்ண முடியாது, ஆப்ரேஷன் பண்ணிக்கணும் சொல்லிட்டாங்க. அப்புறம் அந்த அம்மா விவசாயத்தை பார்க்கணும், சமையலும் பண்ணணும், எல்லா வேலையும் செய்யணும். வயசு கம்மி தான், வயசு ரொம்ப 35லேருந்து 40 இருக்குது. அப்புறம் திரும்ப எங்கிட்ட வந்தாங்க, அப்புறம் சொன்னேன், முறையெல்லாம் சொல்லிக் கொடுத்து, உணவெல்லாம் சொல்லிக் கொடுத்து, இறைவெல்லாம் சாப்பிட சொல்லி, அப்புறம் மருந்தெல்லாம் கொடுக்க முடியாது. 2 மாதத்தில் சுத்தம் வழின்னு வச்சு திரும்ப ஆசிரியம் போல் அங்கேயும் போல் இப்போ ஒரு வருஷம் மேலாவது 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகுது. இப்போ நல்லா இருக்காங்க, எந்த தொந்தரவும் இல்லாமல் ரொம்ப ஆரோக்கியம் இருக்காங்க. சமையல் வேலையை பார்த்துட்றாங்க, வீட்டு வேலையை பார்த்தாங்க, வேலை காட்டு வேலை எல்லா வேலையும் செய்கிறாங்க, ரொம்ப நல்லா இருக்காங்க. அது மாதிரி இந்த மூட்டு வலிக்கு வந்து உணவு மாற்றங்கள், உணவு மாற்றத்தில் முக்கியமாக புளி விட்டுறோன்னு சேர்த்து விட உலத்தக்கலை சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எண்ணெயில் வந்து கடலெண்ணெய், நிலக்கடலாம் சாப்பிடுவாங்க, கடலெண்ணெய் போல் நல்லெண்ணெய் மரச்செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் வாங்கிக்கலாம். கடையில் வாங்குறதுலாம் கலப்படமாக இருக்குது, அதனால் செக்கில் ஆட்டு நல்லெண்ணெய் இல்லைன்னா நம்ம எள்ளு வாங்கி கொடுத்து ஆட்டி நாமளே ஆட்டிக்கலாம், அது மாதிரி பண்ணிக்கலாம். அப்புறம் உணவில் வந்து முடிஞ்ச வரைக்கும் பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் நிறைய சேர்த்துக்கிட்டு அசைத்துலாம் கொஞ்ச நாளைக்கு ஒதுக்கி வச்சுட்டு இயற்கையாக இருந்தோம்னா உடம்புல கழிவுகளாம் வெளியேறிடும். கழிவுலாம் வெளியேறுற போது உங்களுக்கு வலியெல்லாம் குறைஞ்சிடும். மூட்டில் படக்கு படக்குன்னு சத்தம் வரதெல்லாம் ஜவ்வு தேஞ்செல்லாம்
திரும்ப வேற எங்கே வந்து நம்ம கிரீஸ் அடிச்சோம்னா கிரிச்சு கிரிச்சின்னு வர சத்தமெல்லாம் நிற்கிற மாதிரி அந்த சவுண்டெல்லாம் நின்று போயிடும், வலியும் குறைஞ்சி போயிடும், மூட்டு வலிக்கிற மாதிரி இயற்கை முறை இது பண்ணோம்னா நல்லா போயிடும். மூட்டு வலியிலேயே இன்னொன்று இருக்குது, ரொமோட்டாய்ட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ட்டு ஒவ்வாமையினால் வர்றதுங்க, அதாவது வந்து ஆட்டோமியூன் டிசீஸ் அப்படின்ட்டு உடம்புல இருக்கிற சில மாற்றங்களால, சில கிருமி அட்டாக்கினால, சில அந்த நோய் எதிர்ப்பு மாறுறதுனால அது வந்து என்னாகும், நம்ம ஜவ்வெல்லாம் ஒவ்வொரு ஜவ்வாக எல்லாம் இது தேய ஆரம்பிச்சிடும், முட்டி முட்டி வீங்கிக்கும், எல்லா முட்டியும் வீங்கிக்கும். அது வந்து மருந்து ஆங்கில மருத்துவம் குழு குழு சாப்பிட சாப்பிட நல்லாயிருக்கு, இருந்தாலும் நாளாக முட்டியெல்லாம் வீங்கி வரலாம், அப்படி மடக்கெல்லாம் நிமித்த முடியாது, அது மாதிரி பிடிச்சிக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு மேலே ஒன்றும் பண்ண முடியாது, நிறைய மாத்திரை தீங்கி தீங்கி வயரில் புண்ணாயிரம் அல்சர் வந்துடும். அது மாதிரிக்குமே நம்ம மருந்து கொடுக்கலாம், நம்ம மருந்து நம்ம பஞ்சாவியம் அந்த இது கருவறை சஞ்சீவி தைலம் அப்புறம் இயற்கை உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டோம்னா சில பேர் ரெண்டு மூணு மாதத்துல குணமாயிருது, சில பேர் ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் அதிகபட்சம் ஒரு வருஷத்தில் பூர்ணமாக குணமாயிருது. அப்புறம் ஆங்கில மாதிரி எல்லாம் மாதிரி அவங்க எடுத்திடலாம், உணவு மட்டும் மாற்றிக்கணும், நம்ம சொல்கிற மாதிரி இயற்கையாக சாப்பிட்டு வந்தாங்கன்னா அது ரொம்ப நல்லாயிருக்குது. அது வந்து இது வரைக்கும் ஆங்கில மாத்திரத்தில் இது வரைக்கும் அதுக்கு மருந்தே கிடையாது, சும்மா அப்பப்போ வலி குறைகிறது தான் மருந்து இருக்கிற வழி, குணப்படுத்துறதுக்கு மருந்து இல்லை. அதனால் இந்த முறையெல்லாம் நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா உடம்பும் கிடாது, செலவும் அதிகமாகாது, ஆரோக்கியம் நீங்கள் உங்களுக்கு திரும்ப கிடைக்கும், வழி இல்லாமல் இருக்கலாம். உடல் இயக்கத்துக்கே இந்த மூட்டுக்கள் தான் பிரதானம், மூட்டுக்கள் சரியில்லைன்னா நம்ம இயங்க முடியாது, முதல் நடக்கிறது ஓடுறது இப்போ எந்த வேலை செய்யறதுனாலும் இது மூட்டு நல்லா இல்லை அப்படின்னா இயக்கம் குறைஞ்சி போயிடும், அப்புறம் எந்த வேலைக்கும் போக முடியாது, எல்லா தொழிலுமே கெட்டு போயிடும். அதனால் நம்ம உடம்பே ஆரோக்கியம் வச்சுக்கணும். அதே மாதிரி மூட்டுகள் எல்லா மூட்டுகளும் கை கால் அப்புறம் இடுப்பு முழங்கால் எல்லாமே மூட்டு தான், ஒவ்வொரு விரலில் இருக்கிற எல்லா மூட்டுகள் தான், மூட்டுகள் வந்து ஆரோக்கியமாக இருந்தால் தான் ஆயுசுக்கும் கடைசி வரைக்கும் நமக்கு வந்து எந்த கஷ்டமும் இல்லாமல் நம்ம தொழில் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கலாம், யாரையும் போய் அடுத்தவுடைய உதவி நம்ம எதிர்பார்க்க வேண்டியதில்லை. அதனால் நம்ம இதுவரைக்கும் சொன்னதையெல்லாம் நீங்கள் கடைப்பிடிச்சிங்கன்னா மூட்டு வழியிலேருந்து 100%க்கு 100% வெளியே வந்துடலாம், அதுக்கப்புறம் மீண்டும் வராமல் நம்ம தடுத்துக்கலாம், அந்த உடனே கொஞ்சம் கடைப்பிடிச்சிக்கிட்டோம்னா தடுத்துக்கலாம். அதனால் நீங்கள் எல்லோரும் இந்த முறையெல்லாம் பயன்படுத்தி பயன்பெறுமாறு வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.